ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, இப்போ தனியார் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீ பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அது கோர்ட்டில் கூட கேஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதாவது வந்து பழைய அகாடமிக்கரை வந்து அமௌண்ட்டை வாங்கணும், புது அகாடமிக்கருடைய வந்து ஃபீயெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 75% வந்து கல்வி கட்டணத்தை வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை 2 தவணையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. அதாவது பாருங்களேன், தனியார் பள்ளிகள் சரிங்க, தனியார் பள்ளிகள் 75% கல்வி கட்டணத்தை வசூலிக்க தமிழக அரசு அனுமதி, 3 தவணைகளில் கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, தனியார் பள்ளிகள் 75% பள்ளி கட்டணம் வசூலிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் 75% கட்டணத்தை 3 தவணைகளில் பள்ளிகளில் கட்டணம் வசூலிக்கலாம் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தனியார் பள்ளி கட்டணம் குறித்து தீர்மானிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அதாவது வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியார் பள்ளிகள் வந்து 75% கல்வி கட்டணத்தை வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை 3 தவணையில் பள்ளிகள் கட்டணத்தை வசூலிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து தனியார் பள்ளி கட்டணம் குறித்து தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்களாம். சரிங்களா, ஸோ அந்த குழு தான் இப்போ தீர்மானிக்கும் ஸோ பள்ளி கட்டணத்தை. சரிங்களா, பட் ஆனால் தமிழக அரசு நீங்கள் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு வசூல் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஸ்கூல் வந்து அதாவது இந்த லாக்டவுன் நேரத்தில் ஒரு 25% வந்து வசூலிக்கலாம், ஸ்கூல் வந்து திறந்துட்ட பிறகு சரிங்களா, ரீஓப்பனிங் ஆன பிறகு ஒரு 25% வசூலிக்கலாம், அப்புறமா அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து இன்னொரு தட்டி 25. ஸோ 25 அப்படின்னு 75% 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஆனாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, தமிழக அரசு சரிங்களா, தமிழக அரசு தான் சொன்னது இது. பட் ஆனால் ஹைகோர்ட் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறாத பள்ளிகள் 40% கட்டண வசூலிக்க அனுமதி. சரிங்களா, இங்கே பாருங்கள், அதாவது வந்து அரசு உதவி பெறாத பள்ளிகள் 40% கட்டணம் வசூலிக்க அனுமதி, முன் கட்டணமாக சரிங்களா 31 ஆகஸ்ட்க்குள் வசூலிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டண நிர்ணய குழு ஆகஸ்டிலிருந்து 8 மாதங்களுக்குள் சரிங்களா பணியை முடிக்க வேண்டும். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, தமிழக அரசு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு சொன்னது என்ன அப்படின்னா, 70% வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம், அதில் 3 இன்ஸ்டால்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம், 25 25 25 பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லாக்டவுனில் ஒரு 25%, 2வது 25 வந்து ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆன பிறகு அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் டைம் கழித்து ஒரு 25 வாங்கிக்கலாம்னு தமிழக அரசு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 40%, அடுத்தது 35% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 30% வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே சரிங்களா, ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 40% வசூலிக்கலாம், ரிமைனிங் 35% வந்து அப்புறமா வசூலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் தான் மட்டும் நான் ஷேர் பண்ணேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 40% +35% அப்படின்னு வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டேக் கேர்.